Hi friends, welcome and welcome back to my channel, New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீப திருநாளுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம்னாலே ஸ்பெஷலான மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மந்த்து தான் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சுவாமி ஐயப்பனுக்கு விரதம் இருந்து இருமுடி செலுத்தி வருவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்கும்போது அந்த பழக்கம் இருந்தது. இந்த மாதம் சுவாமி முருகருக்கும் ஸ்பெஷலான மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வருகிற கார்த்திகை தீப திருநாள் முதல் நாள் பரணி கார்த்திகை அன்னையிலேருந்து 5 days வரைக்கும் வீட்டில் 27 விளக்குகள் ஏற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற 27 நட்சத்திரங்களுக்கும் சேர்த்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வீட்டில் ரொம்ப சிறப்பாக எல்லா அம்சங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி 5 நாள் விளக்கு ஏற்றுவோம். அதுக்காக வீட்டில் இருக்கிற பழைய விளக்குகள் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வருஷத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றும்போது அட்லீஸ்ட் 3 விளக்காவது புதுசாக வாங்கணும். ஸோ எல்லா விளக்குமே வந்து புதுசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, விருப்பப்பட்டவங்க அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இருக்கிற மண் அகல் விளக்குகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திரிவிட்டு நல்லெண்ணெயை ஊற்றி எல்லா விளக்கையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம விளக்கு ஏற்றத்துக்கு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே வைக்கக்கூடாது, அதில் மஞ்சள் குங்குமம் திருவிட்டு எண்ணெயும் விட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த விளக்குகளுக்கு அடியில் வைக்கிறதுக்கு தியா ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Thank you.
நெக்ஸ்ட்டு ஹாலில் விளக்கு ஏற்றும்போது வெறுமனே அப்படியே விளக்கு ஏற்றுனா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஒரு சிம்பிளான ரங்கோலி டிசைன் பண்ணி அதுக்கு மேலே விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பியூட்டிஃபுல்லான ரங்கோலி டிசைன் போட்டிருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக விளக்கு ஏற்றிட்டு நாளைக்கு ஸ்பெஷலாக எல்லா விளக்கையும் ஏற்றலாம் அப்படிங்கிறதுனால ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்கள் எல்லாருக்கும் நியூ கிறிஸ்டல்ஸ் ஃபேமிலி சார்பாக இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.